ஸ்ரீ குருப்பியோ நமஹா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகன் உண்டு ஏதும் குறையில்லை. கந்தசஷ்டி திருவிழா. சஷ்டி என்றாலே முருகனுக்கு மிகவும் உகந்த நாள். அதுவும் இப்போ வரக்கூடிய கந்தசஷ்டியானது அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி 2022 செவ்வாய்க்கிழமை முதல் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2022 வரை. இந்த 6 நாட்களும் முருகனின் அருள் கிடைக்கும் மகத்தான நாட்கள். இந்த கந்தசஷ்டி 6 நாட்களும் எப்படி விரதம் இருக்க வேண்டும், என்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும், எளிய முறையில் எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கந்தசஷ்டி திருவிழாவானது 6 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. பரமேஸ்வரனின் அருளால் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட ஆறுமுகன் ஆன முருகன் 6 நாட்கள் போர் செய்து சூரனை அழித்த நாட்கள் இந்த கந்தசஷ்டி திருவிழா. பிரதமையிலிருந்து ஆரம்பம் 6 நாட்கள். இப்போ வரக்கூடிய கந்தசஷ்டியானது 25ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. 25ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் அமாவாசை, அதுக்கப்புறம் பிரதமை திதி ஆரம்பம். ஆனால் அன்னைக்கு சூரிய கிரகணம் இருப்பதால் கந்தசஷ்டி ஆரம்பமானது 25ஆம் தேதி காலை 9 மணிக்குள் கந்தசஷ்டி முதல் நாள் பூஜை முடிக்க வேண்டும். மறுநாள் 2ஆம் நாள் பூஜை, தொடர்ந்து 6 நாட்கள் பூஜை செய்ய வேண்டும். கடைசி நாள் 30ஆம் தேதி அன்று சூரசம்ஹாரம், சூரனை அழித்த நாள். இந்த 6 நாட்களும் முருகனை பக்தியுடன் பிரார்த்தனை செய்ய அவரது அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த 6 நாட்களுமே முருகன் கோவிலுக்கு போய் அவருக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் வாங்கி கொடுத்து அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். டெய்லியும் கோவிலுக்கு போகிறது சிரமமாக இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டிலேயே இந்த கந்தசஷ்டி பூஜையை எளிமையான முறையில் கொண்டாடலாம். தினந்தோறும் நமது பூஜை அறையில் ஒரு கோலம் போட்டு அதன் மேல் முருகருடைய படத்தை வைத்து விளக்கு ஏற்றி முருகனுக்கு உண்டான மந்திரங்களை சொல்வது மிகவும் விசேஷம். குறிப்பாக குமாரஸ்தவம், திருப்புகழ், நமக்கு தெரிந்த முருகனின் அனைத்து விதமான மந்திரங்களை சொல்வதும் விசேஷம். ஏற்கனவே நமது யூடியூப் சேனலில் எதிரிகளை அழிக்கும் மந்திரங்கள் என்று ஒரு பிளேலிஸ்டே இருக்குது. அந்த பிளேலிஸ்டில் கந்தசஷ்டி 6 நாட்களும் தினந்தோறும் சொல்ல வேண்டிய தனித்தனியாக மந்திரங்கள் போடப்பட்டுள்ளது. முதல் நாள் அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம், 2ஆம் நாள் சொல்ல வேண்டிய மந்திரம், 3ஆம் நாள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று தனித்தனியே பிரித்து போடப்பட்டுள்ளது. மிகவும் விசேஷமான அந்த மந்திரம் சத்ரு சம்ஹார த்ரிஷதி அர்ச்சனை என்று பெயர். இந்த கந்தசஷ்டி 6 நாட்களும் முருகன் சூரனை அழிப்பதற்காக போரிட்ட போது ஏற்படுத்தப்பட்ட மந்திரம் அந்த சத்ரு சம்ஹார மந்திரம். இந்த 6 நாட்களும் இந்த 6 மந்திரத்தை சொல்ல எதிரிகள் அழிவார்கள், தீய சக்திகள் விலகும், நோய்கள் விலகும், கடன் பிரச்சனை தீரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், திருமணங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொதுவாகவே இந்த 6 நாட்களும் முருகனுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள். அப்படி தினந்தோறும் என்னால் பூஜை செய்ய இயலவில்லை,
என்றால் அந்த சத்ருசம்ஹார திரிசதி அர்ச்சனையை சொல்ல முடியவில்லை என்றால் கடைசி நாளாவது சஷ்டி அன்னைக்கு ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் சண்முகர் மந்திரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த சத்ருசம்ஹார அர்ச்சனையை தனித்தனியாக எப்படி சொன்னால் பலன் கிடைக்குமோ அந்த பலன்கள் முழுவதுமாக சண்முகர் மந்திரம் சொன்னாலே கிடைக்கும். ஆறு முகத்துக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய மந்திரம் சண்முகர் மந்திரம், தனித்தனியாக சொல்லக்கூடிய மந்திரம் சத்ருசம்ஹார மந்திரம். அதாவது முருகனுக்கு ஆறு முகங்கள் உண்டு: சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், அகோரம், ஈசானம், அதோமுகம். இப்படி ஆறு முகங்கள் கொண்ட முருகனை இந்த கந்தசஷ்டி ஆறு நாட்களும் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம், முருகனின் அருள் கிடைக்கும். அனைவரும் இந்த கந்தசஷ்டி திருநாட்களை தவற விடாமல் கொண்டாடி முருகனின் அருள் பெற நானும் பிரார்த்தனை செய்கிறேன். சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து.